ஹாய் மக்களே, இஐஏ யாருக்காச்சும் தெரியுமா? கண்டிப்பாக சிலருக்கு தெரிஞ்சுக்கும், நிறைய பேருக்கு தெரியல. தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சவங்களும் கண்டிப்பாக இதை பாருங்கள். ஓகே, இஐஏ அப்படின்றது என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இது வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வருது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப அழகாக இது வடிவம் வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்துட்டு 50% ஆஃப் த ஹோல் வேர்ல்டு ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸஸை நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸோ இல்லை ஃபாரின் கம்பெனிஸோ அந்த ரிசோர்ஸை ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட், அதுக்கான பிளான் எல்லாமே நம்ம இந்தியாவில் எங்கே அவங்களுக்கு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கோ அந்த இடத்துல பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு சைட் பை சைடு அவங்க அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துட்டு பெர்மிஷன்ஸும் வாங்கிட்டு இருப்பாங்க. இது இந்த நடந்துட்டுருக்க வேலையில் இந்தியன் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டோட காப்பி கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாக நம்ம அந்த ப்ராஜெக்ட் எதுக்கானது, என்னென்ன பண்ண போகிறாங்க, நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை முழுசாக படிச்சுட்டு அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படின்றது நமக்கு உணர்ந்துடும். ஸோ எப்படி சொல்கிறது, அது வந்துட்டு நம்மளோட ரிசோர்ஸ் வந்துட்டு அழிக்கப்படுமா, இல்லை வந்துட்டு நம்ம பர்சனலாக பாதிக்கப்படுவோமா, இல்லை நம்ம ஊர் பாதிக்கப்படுமா, இல்லைனா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கப்படுவாங்களா, இதை பற்றி எல்லாமே ஒரு சர்வே எடுத்து தான் நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்டே போய் அப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அக்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ண முடியும். பட் வி வில் ஹாவ் சம் ரைட்ஸ். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு ரைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொசைட்டியில் இருக்கிற மோஸ்ட் எஜுகேஷனலிஸ்ட் பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா, நல்ல ஒரு லெவலில் நல்ல நாலேஜ் இருக்க பர்சன், அவங்க எல்லாருமே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க, ஒரு புரிதல் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கோர்ட்டில் வந்துட்டு பெட்டிஷன் இல்லை கேஸ் இந்த மாதிரி எதை போடுறதா இருந்தாலும் அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி இந்த இஐஏ 2020 ஆக்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒன்றா ரெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, மோர் தென் 10 சேஞ்சஸ் இருக்குது. பட் அதில் ஒன்றையும் நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, தி இந்தியன் சிட்டிசன்ஸ் வில் நெவர் ஹாவ் ரைட்ஸ் டு அக்செப்ட் ஆர் அப்போஸ். ஏன் அப்படின்னா, முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டே கொடுக்க போகிறதில்ல, அதனால் நம்ம அதை வந்து படிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு சுத்தமாக ஐடியாவே இருக்காது. ஸோ அப்போதைக்கு நம்மளால் அக்செப்ட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அப்போஸ் பண்ணுறதோ பண்ண முடியாது. பட் இஐஏ டீம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மெம்பர்ஸால் மட்டும்தான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியும் இல்லைனா அப்போஸ் பண்ண முடியும். பட் உங்களுக்கே தெரியும், ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா காசு தான் எல்லாமே. ஸோ வந்துட்டு பணமாக இருக்கவனை கூட எந்திரிச்சு நடக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது நம்ம கவர்மெண்ட், அது வந்து சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். பட் அதை தாண்டி இந்த ஒரு ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான நம்மளோட அப்போஸ், இந்த விஷயம் அந்த இஐ 2020 நம்ம அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது August 11 வரைக்கும் தான் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஸோ அதனால் பெரிய பெரிய மக்கள் வந்து அதை பார்த்துட்டு இதுக்கான அப்போஸ் இல்லை பெட்டிஷன் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் இதோட டேட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் இருக்கணும், அதாவது மக்கள்கிட்ட டைம் வந்து ரொம்ப நாள் கொடுக்கணும். பட் ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்குறாங்க அண்ட் அப்படின்றதே தெரியல. பின்னாடி பெரிய ஒரு ஹோல் பிளான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதை பற்றி நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணனா என்னோட க்யூட் லிட்டில் பேஜ் கூட ரிப்போர்ட் ஆகப்படும். ஏன்னா இதை பற்றி பேசின நிறைய பேர் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, தே ஆர் பீங் டார்கெட்டட். ஸோ நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள், படிங்க, அதோட அவேர்னஸ் கொடுங்க, க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மூலியமாக தான் நம்மளால் சில விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ வி ஷுட் நாட் Give up our rights, correct? And one more விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆக்ட் மூலியமாக நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாமே சுரண்டப்படும். ஆல்ரெடி இந்த 100 இயர்ஸில் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே இப்போ 50% தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ரேட்டில் அது வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற என்விரான்மெண்டல் ரிசோர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் இது எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வில் பி லெஃப்ட் வித் நத்திங். ஸோ நம்மக்கிட்டே இருந்து பறித்து நம்மக்கிட்டே ஆயிரக்கணக்காக விற்பாங்க. ஏன் இட்லி, ஒரு இட்லி 1000 ரூபாய் அப்படின்னு வர காலம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தால் அதுதான் நடக்கும், வேறு வழி இல்லை. பிகாஸ் ஃபுட் இஸ் இஸ் ரிசோர்ஸ், நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் உண்மை. ஸோ ஒரு வீடு கட்டுறதை விட சாப்பாடு ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு நம்ம அங்கீகாரம் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு கிட்டத்தட்ட